ஆதாம் முதல் மோசே வரைக்கும் பாவம் செய்யாதவர்களை மரணம் ஆள முடியும் என்றால், கிறிஸ்துவின் மரணம் முதல் முடிவு வரைக்கும் நீதி செய்யாதவர்களை ஜீவன் ஆளுகை செய்ய முடியும் என்று நான் சொல்கிறேன். ஐந்தாம் அதிகாரம் எனக்கு பிடித்த அதிகாரங்களில் ஒன்று. த ஃபைவ் லைஃப் சேஞ்சிங் ரெவலேஷன்ஸ். இந்த அதிகாரத்தில் என்னை தொட்டு ஐந்து வாழ்க்கையை மாற்றக்கூடிய வெளிப்பாடுகள் இதில் நான் பார்த்தேன். பட் அதில் ஒன்றை அல்லது இரண்டை இன்றைக்கு நான் பேசலாம் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஓகே. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது. ரோமர் 5:14. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. எல்லாம் சொல்லுங்க, மரணமானது. எல்லாரும் என்ன பாருங்க, மரணமானது. சொல்லுங்க, மரணமானது பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. கை தட்டுங்க ஒருவர் இந்த வசனத்துக்கு. அப்படி இருந்தும் மரணமானது பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அதான் இன்னைக்கு நான் பேச விரும்புகிறேன். நல்லா பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆனால் இந்த வசனம் சொல்லுது, பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது. ஸோ மரணம், பாவமே செய்யாமல் ஒரு குரூப் இருந்திருக்கிறாங்க. ஆதாமின் மீறுதலுக்கொப்பா எந்த பாவமே செய்யலை, ஆனால் அவர்களையும் இந்த மரணம் ஆண்டு கொண்டது. நன்றாக நீங்கள் கவனியுங்கள். பாவம், ஆதாம் பழத்தை புசிக்கிறான், பாவம் செய்கிறான், அதற்கு பிற்பாடு ஜனங்கள் பிறக்கிறார்கள். ஆதாம் முதல் மோசே வரைக்கும், இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துல இருந்தே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நீங்கள் இருக்கிற பிரகாரமே தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். பாவம் செய்யாதவர்களை மரணம் ஆண்டு கொள்ள முடியும் என்றால் நீதி செய்யாதவர்களை ஜீவன் ஆண்டு கொள்ள முடியும். பாவமே செய்யாமல் ஒருத்தன் சாக முடியும்னா நீதியே செய்யாமல் ஒருத்தன் வாழ முடியும். அந்த பக்கம் அது ஓகேனா இந்த பக்கம் அது ஓகே. அந்த இடத்துக்கு தான் உங்களை நான் கொண்டு வர விரும்புகிறேன். நீங்கள் ஜீவனுள்ளவர்களாய் வாழ்வதற்கு, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பதற்கு நீங்கள் நீதி செய்துதான் ஆக வேண்டும் என்கிற தேவை இல்லை என்பதை அதிர்ச்சியான ஒரு உண்மை இந்த காலவேளை நான் சொல்கிறேன். ஆதாம் முதல் மோசே வரைக்கும் பாவம் செய்யாதவர்களை மரணம் ஆள முடியும் என்றால், கிறிஸ்துவின் மரணம் முதல் முடிவு வரைக்கும் நீதி செய்யாதவர்களை ஜீவன் ஆளுகை செய்ய முடியும் என்று நான் சொல்கிறேன். ஆமே ஆமே. ஆதாம் பாவம் செய்தான், அடுத்து மோசே பிரமாணத்தை கொடுத்தான். பிரமாணம் செய்த பிறகு மக்கள் என்ன செய்தார்கள்? பாவம் செய்தார்களா? பிரமாணம் வந்த பிறகு மக்கள் செய்ததுக்கு பேர் பாவம் இல்லை, மீறுதல். கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொன்ன உடனே இவன் கொலை செய்கிறான் பாருங்க, இதுக்கு பேர் பாவம் இல்லை, இதுக்கு பேர் என்ன? மீறுதல். மோசேக்கு பின்னாடி வந்தது எல்லாம் மீறுதல். அப்ப பாவம்ன்றது என்ன? பாவம் வேறு, மீறுதல் வேறு. பாவம் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு, ஆனா இந்த பாவத்துக்கு நம்ம காரணமே இல்லை. இந்த பாவம் ஒன்னு செய்ய வைக்கிறது பாருங்க, அதுக்கு பேர் தான் மீறுதல். மோசைக்கு பின்பாக அடி வாங்கினவர்கள் எல்லோரும் மீறுதலுக்காய் அடி வாங்கினார்கள். மோசைக்கு முன்னாடி அடி வாங்கினவங்க எல்லாரும் பாவத்துக்கு அடி வாங்கினாய். இன்ஃபேக்ட் மோசைக்கு அப்புறம் வரவங்க எல்லாம் பாவத்தினால் வந்த மீறுதல் அமைஞ்சிடும்.